பிரஸ்ட் கேன்சர் பத்தின பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நம்மிடையே விடையளிப்பதற்காக வந்திருக்கிறார் டாக்டர் மஞ்சுளா ராவ், கன்சல்டன்ட், பிரஸ்ட் ஆங்கோ பிளாஸ்டிக் சர்ஜன். வணக்கம் மேம். வணக்கம். சோ பிரஸ்ட் கேன்சர் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு, அதெல்லாம் கேக்குறதுக்கு முன்னாடி அது இந்தியாவில எவ்வளவு காமனா இருக்கு மேம்? இந்தியால மட்டும் இல்ல, உலகத்திலே பிரஸ்ட் கேன்சர் இஸ் தி மோஸ்ட் காமன் கேன்சர் ஆஸ் ஆஃப் 2021. இது வந்து சீக்கிரமே டயக்னோஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு மேம்? பிரஸ்ட் கேன்சர் சீக்கிரமே டயக்னோஸ் பண்றதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி கேன்சர்னு டயக்னோசிஸ் வந்தாலே தே திங்க் இட் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் அந்த மாதிரி இல்லை. சீக்கிரம் ஸ்டேஜ்லேயே நாங்கள் டயக்னோஸ் பண்ணோம்னா அதுக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும். விச் இஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நாங்கள் பிரஸ்ட் கேன்சர் சீக்கிரமாக கொஞ்சம் டயக்னோஸ் பண்ணணும். கேன்சர்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா, இப்போ எதனால மேம் பிரஸ்ட் கேன்சர் ஏற்படுது? ஸோ கேன்சர்னா இப்போ உடம்புல இருக்கிற செல்ஸோட க்ரோத் கொஞ்சம் எக்ஸஸ் க்ரோத் ஆனா அதுக்கு நாங்கள் கேன்சர்னு சொல்லுவோம். யூஸ்வலா ஒன் செல், ஒரு செல்னா அது ரெண்டாகும், ரெண்டுனா நாலு ஆகும். ஆனா இந்த க்ரோத் ப்ராசஸ் வந்துட்டு பைபாஸ் ஆகி ரெண்டுலேருந்து எட்டு, எட்டுலேருந்து 16 அந்த மாதிரியான கேன்சர் ஃபார்ம் ஆகலாம். இப்போ அது அந்த ப்ராசஸ் வந்துட்டு மார்பகத்தில் ஆனா அதுக்கு நாங்கள் பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லுவோம். மார்பக புற்றுநோயை வந்து அது வர்றதுக்கு அறிகுறிகள் என்னென்ன தெரியும், என்ன நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கணும், எப்ப வந்து டாக்டர் கிட்ட வரணும் மேம்? கேன்சர்னா ஒரு வலி இல்லாத லம்ப், வலி இல்லாத கட்டி மார்பகத்துல இருந்தா அது வந்துட்டு காமனஸ்ட் சிம்டம் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர். அது இல்லாம வேற சிம்டம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அந்த சர்மத்துக்கு மேல சேஞ்சஸ், ஒரு சிகப்பு கலர், இது ஆரஞ்சு இருக்கு இல்லையா, ஆரஞ்சு ஃப்ரூட், அந்த தோல், அந்த தோல் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் ஏன்னா பாக் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்பியரன்ஸ் இல்லைனா பிரெஸ்டோட சர்மத்துக்கு மேல ஒரு அல்சர், நிப்பிள் காம்பில் இருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி டிஸ்சார்ஜ், இல்லைனா ரத்தம் வருது, அக்கல்ல ஏதாவது கொஞ்சம் நெறி கட்டி பெருசானா அதுவும் வந்துட்டு ஒரு கட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர். கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே அதை உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் அணுகணும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் எல்லா பெண்களும் மந்த் அண்ட் மந்த், பிரதி மாசமும் அவங்க வந்துட்டு தீட்டோட ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும். செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன்னா அவங்களோட கை வச்சுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் தன்னோட பிரஸ்டை பார்க்கணும், மிரர்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, அதுக்கப்புறம் கை வச்சுட்டு அவங்க தொட்டு பார்க்கணும், ஏதாவது லம்ப்ஸ் இருக்கா, கொஞ்சம் அந்த சர்மம் மட்டும் கொஞ்சம் திக்கா இருக்கா, இந்த மாதிரி அவங்க மந்த் அண்ட் மந்த் பண்ணாங்கன்னா அவங்களோட நார்மல் பிரஸ்ட் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் மாற்றம் இருந்தாலே அவங்க போயிட்டு டாக்டருக்கு உடனே காமிக்கணும். கொஞ்சம் வயசான அப்புறம் தான் வரும். ஆனா நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல அது ஒரு டெக்கேட் ஏர்லி, கொஞ்சம் யங் ஏஜ்லயே வருது. ஸோ வெஸ்டர்ன் டேட்டா வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50, 55 வயசுல எல்லாம் பிரஸ்ட் கேன்சர் காமனா வரும். ஆனா நம்ம நாட்டுல நாங்க 40, 45 இயர்ஸ்லயே நிறைய பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வருது. 40 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே வந்து கண்டிப்பா எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. எக்ஸாமினேஷன் மட்டும் இல்ல, எக்ஸாமினேஷன் வந்துட்டு 20 வயசுக்கு அப்புறம் பெண்கள் எல்லாமே பண்ணணும். ஆனா 40 வயசுக்கு அப்புறம் பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணணும். ஒன்ஸ் அ இயர் டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு மாமோகிராபி டெஸ்ட் ஒன்ஸ் அ இயர் பண்ணா நல்லது. வேற என்னென்ன டெஸ்ட் எல்லாம் வச்சு மேம் இவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்திருக்கீங்க? The first test, எப்பவுமே ஒரு பேஷண்ட் ஃபர்ஸ்ட் வரும்போது நாங்க கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். அது பண்ண அப்புறம் யூஸ்வலா ஒரு பிரஸ்ட் இமேஜிங், ஸோ 40 வயசு அவங்களுக்கு ஆயாச்சுன்னா யூஸ்வலா ஒரு மேமோகிராம் கேட்போம். மேமோகிராம் பண்ணிட்டு அகெயின் இதுக்கு நாங்க கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டயக்னோசிஸ், ஸோ அது டயக்னோஸ் பண்றதுக்கு இது டெஃபினெட்லி மார்பாகத்தோட கேன்சரான்னு சொல்றதுக்கு நாங்க ஒரு நீடல் டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு கோர் நீடல் பயோப்சின்னு பேரு. ஸோ அந்த நீடல் பயோப்சி பண்ணி தான் நம்மளுக்கு இந்த டயக்னோஸ் பண்ண முடியும். அந்த கேன்சரோட டயக்னோசிஸ் வந்த உடனே அதுக்கப்புறம் நாங்கள் வேற டெஸ்ட்டும் கேட்போம்.
Mammography, clinical examination, biopsy, PET scan. This is important for staging. So, all organs cancer, Marburg cancer ku 4 stage irukku. Stage 1, of course, first stage la irunda, romba early stage, first and second stage. Nala of the stage na adu noi vandu marbaga vittu vera edathukku paravirukku na artham. So appa 4 stages la breast cancer irukku appdi sonninga. Ippa akkalla na kuda katti irunda examine pannanum appdi sonninga. So akkalil thavaru vera nammudaiya marbagatha sutti engengala ma'am cancer paravakudiya vaayppugal irundirukku. Akkal vandu first site of metastasis. So and the marbaga first marbaga the cancer vandu spread aagiradna first akkalku da spread aagu adukapro vandu romba advanced stage romba avanga veetle ukkaranga yaarku kaamikla illa na noi vandu romba aggressive a irundhuchuna adu vandu lungs ku spread aagla liver kaliratukku spread aagla உடம்புல எலும்புக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மாற்றங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்துட்டு டாக்டர் கிட்ட காமிச்சா நல்லது. பட் ஆனால் ஒரு மித் மாதிரி ஒரு பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னாலே அதை உடனே ரிமூவ் பண்ணணும் உயிருக்கு ஆபத்தான ஒரு ஒரு கேன்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயம் இருக்கு இல்லையா மேம், அதை எப்படி மேம் ஓவர் கம் பண்ணுறது? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தட் இஸ் அ மித். பிரஸ்ட் கேன்சர் ஒரு பேஷண்ட்டுக்கு கேப் இப்போ பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் பிரஸ்டோட என்ன சைஸு, அதில் இருக்கிற கேன்சரோட என்ன சைஸ், என்ன எக்ஸ்டென்ட் ஆஃப் கேன்சர். ஸோ அது வந்துட்டு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், மேமோகிராம், அல்ட்ராசவுண்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். சில பேருக்கு மட்டும் நாங்கள் ஒரு எம்ஆர்ஐயும் கேட்கலாம். ஸோ நாங்கள் எக்ஸ்டென்ட் பார்ப்போம். அண்ட் இப்போல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை. முன்னாடி என்னன்னா பிரஸ்ட் கேன்சர்னா அந்த மார்பகத்தை டெஃபினட்டா நாங்க அகட்டி தான் ஆகணும். ஸோ இப்போல்லாம் அப்படி இல்லை, நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு மெடிசின்ல இன் டெக்னாலஜி. ஸோ நாங்க மார்பகத்தை காப்பாத்தியும் நாங்க ஆப்ரேஷன் பண்ணலாம், விச் இஸ் கால்ட் பிரஸ்ட் கான்சர்வேஷன் சர்ஜரி. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வெளியில இன்ஃபேக்ட் பிரஸ்ட் கான்சர்வேஷன் சர்ஜரி வந்துட்டு ஏர்லி பிரஸ்ட் கேன்சர், ஸோ சீக்கிரம் ஸ்டேஜ்ல எந்த கேன்சர் நாங்க கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர். அண்ட் நம்ம நாட்டில் வந்துட்டு அட்வான்ஸ் கேன்சரோட ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி, லோக்கலி அட்வான்ஸ்னு சொல்லுவோம் அதுக்கு. ஆனால் அந்த மாதிரி கேன்சருக்கும் சில பேர் வந்துட்டு பிரஸ்ட் கான்சர்வேஷனுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வரும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வச்சுட்டு நாங்கள் பார்ப்போம், இஸ் ஷீ எலிஜிபிள் ஃபார் பிரஸ்ட் கான்சர்வேஷன், நாங்கள் பண்ணலாமான்னு. ஓகே மேம். ஸோ இந்த இத்தனை டெஸ்ட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பீங்கன்னு சொன்னீங்க. என்னென்ன ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்ன குணப்படுத்துகிற சிகிச்சை முறைகள் பின்பற்றப்படும் மேம் பிரஸ்ட் கேன்சருக்கு? பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஒன்று இல்லைன்னா ரெண்டு மொடாலிட்டி மட்டும் இல்லை, இதுக்கு நாங்கள் வந்துட்டு மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் மூணு மொடாலிட்டியும் கம்பைன் பண்ணி நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ அது வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ பேஷண்ட் எந்த ஸ்டேஜில் வந்திருக்காங்க, கட்டியோட என்ன சைஸ், நெறி கட்டியில் அஃபெக்ட் ஆயிருக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் பயோப்சி பண்ணும்போது ரிசெப்டர் டெஸ்ட்னு கேட்போம். ஸோ அதில் வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் ரிசெப்டர், ஹெர்டு நியூ ரிசெப்டர், இந்த மாதிரி 3-4 டெஸ்ட்ஸ் நாங்கள் பண்ணிட்டு நாங்கள் ஹார்மோன்ஸ் பார்ப்போம், பாசிட்டிவ் இருக்கா நெகட்டிவ் இருக்கான்னு. பேஸ்ட் ஆன் தேட் தான் நாங்கள் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுவோம். ஸோ சில பேருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்டே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் அவங்களுக்கு கீமோதெரப்பி, ரேடியேஷன் அதெல்லாம் கொடுப்போம். ஆனால் சில பேருக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆப்ரேஷன் அப்புறம் ரேடியேஷன் நாங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து மல்டிபிள் சிகிச்சை முறைகள் தான் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாவே கேன்சருடைய ட்ரீட்மெண்ட்ஸ் கிமோ ரேடியேஷன் போகணும் அப்படின்னாலே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கும் அதே தான் பொருந்துமா மேம்?
சோ நீங்க அப்படி கேட்டீங்கன்னா யூஷுவல் பாராசிட்டமால் எடுத்தாலும் அதுக்கு எல்லா மருந்துக்கும் அதோட சைடு எஃபெக்ட் ஒரு எஃபெக்ட் இருக்குன்னா அப்ப அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும் ஆமா பட் breast cancer இப்போ நீங்க கீமோதெரபி பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு நிறைய விதமான கீமோ ரெஜிமென்ஸ் இருக்கும் சோ நாங்க என்ன மாதிரி மருந்து அவங்களுக்கு கொடுக்கறோம் அந்த மருந்தோட சில செலக்ட் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் ஆனா அந்த சைடு எஃபெக்ட் வந்துட்டு கொஞ்சம் நாளுக்கு மட்டும் இருக்கும் அதுக்கு அப்புறம் அது வந்துட்டு தே கேன் ரெசூம் தேர் நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் நாங்க வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மென்ட் கொடுக்க மாட்டோம் சோ நாங்க பாப்போம் அவங்களோட வயசு என்ன அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா சுகர் பிரஷர் ஸோ டயபிட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் அவங்களோட ஏஜ் என்ன அவங்களுக்கு இந்த மாதிரி கீமோ தாங்கிக்க முடியுமான்னு நாங்கள் டிசைட் பண்ணுவோம் ஸோ ட்ரீட்மெண்ட் யூஸ்வலி நாங்கள் வந்துட்டு டீம் பேசிஸில் கொடுப்போம் ஸோ ஐ எம் எ சர்ஜன் என்னோட கலீக் ஒருத்தர் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் இருப்பாங்க அப்புறம் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் இருப்பாங்க நாங்கள் யூஸ்வலி உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த பேஷண்ட்டுக்கு வாட் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சோ அது பொறுத்து தான் நாங்க அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஆரம்பிக்கிறோம் சோ யாருக்காவது கொஞ்சம் ஜாஸ்தி டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தா நாங்க ஆட்டோமேட்டிக்லி அந்த டோஸ கம்மி பண்ணுவோம் ஓகே மேம் சோ இப்போ பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி சர்ஜரி கீமோ ரேடியேஷன் மட்டும்தான் இருக்குமா ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து இப்போ இம்யூனோ தெரப்பி டார்கெட்டட் தெரப்பி இல்ல புரோட்டான் தெரப்பி அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டும் பிரஸ்ட் கேன்சருக்கு பொருந்துமா இருக்கு ஸோ இப்போ நீங்க டார்கெட்டட் தெரப்பி இம்யூனோ தெரப்பின்னு கேட்டீங்க தோஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டமிக் தெரப்பி சிஸ்டமிக் தெரப்பினா கீமோ தெரப்பி ஹார்மோனல் தெரப்பி இம்யூனோ தெரப்பி அது நாங்க எல்லாருக்குமே கொடுக்க மாட்டோம் ஸோ நாங்க பார்ப்போம் இப்போ என்ன மாதிரி டியூமர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் இப்போ யாருக்காவது ஒரு ஹர்2 பாசிட்டிவ் கேன்சர் இருந்தா நாங்க அவங்களுக்கு கீமோ தெரப்பி கொடுக்கும் போது அந்த ஹர்2 பிளாக்கிங் ஏஜென்ட் ஒரு டார்கெட்டட் ஏஜென்ட் நாங்க அதுக்கு சேர்ந்து நாங்க கொடுப்போம் ஸோ சிமிலர்லி சில பேருக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யூ அன் எக்ஸாம்பிள் ரொம்ப டெக்னிக்கலா போக மாட்டேன் ஆனா ட்ரிப்பிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர்னு ஒரு என்டிட்டி இருக்கு அது அவங்களுக்கு வந்துட்டு இஆர்பிஆர் ரெண்டுமே நெகட்டிவா இருக்கும் ஹர்2 ரிசெப்டர்ஸும் நெகட்டிவா இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இப்போ எவிடன்ஸ் இருக்கு நாங்க வந்துட்டு இம்யூனோ தெரப்பி கீமோ தெரப்பி சேர்ந்து நாங்க கொடுத்தோம்னா கொஞ்சம் அந்த நோய் கரைய வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும் ஸோ ரெஸ்பான்ஸ் இஸ் வெரி குட் ஆட்டோமேட்டிக்லி கொஞ்சம் சர்வைவலும் பெனிஃபிட் இருக்கு ஸோ நாங்க பார்ப்போம் என்ன மாதிரி டியூமா என்ன கேரக்டர் அதுக்கு ஏத்தா அதுக்கு பொறுத்தான ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுப்போம் ஓகே மேம் சோ இப்போ மார்பக புற்றுநோயில இந்த வகைகள் இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் 2-3 வகைகள் குறிப்பிட்டீங்க மெடிக்கல் டேர்ம்ல அந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு இருக்கா ஆமா சோ அதுக்குதான் நாங்க பயோப்சி பண்றது சோ நாங்க கோர் பயோப்சி பண்ணிட்டு அந்த செல்ஸ் எடுத்துட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்ல பார்ப்போம் வாட் கைண்ட் ஆஃப் கேன்சர் இட் இஸ் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கேன்சர் வந்துட்டு டக்டல் கேன்சர் ஓகே சோ அது வந்துட்டு பால் போற டக்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த நரம்பு இருக்கும் இல்லையா அதுல அந்த கேன்சர் இட் க்ரோஸ் இன் தோஸ் டக்ட்ஸ் ஸோ அது வந்துட்டு மோஸ்ட் காமன் 75% இப்போ 25% ஒரு 24% வந்துட்டு லாபுலர் கேன்சர் ஸோ அந்த டக்ட்ஸுக்கு சரௌண்டிங் சில பிரஸ்ட் இஷ்யூ இருக்கு இல்லையா அந்த செல்ஸ்லயும் கேன்சர் க்ரோ பண்ணலாம் இந்த டைப் ஆஃப் கேன்சர்ல ரிசெப்டர்ஸ் நாங்க பார்த்துட்டு வாட் டைப் ஆஃப் கேன்சர் இட் இஸ்னு நாங்க பார்ப்போம் ஈஸ்ட்ரஜன் ரிசெப்டர் இருக்கா ஹர்2 நியூ ரிசெப்டர் இருக்கா பேஸ்ட் ஆன் தட் வாட் டைப் ஆஃப் கேன்சர் நாங்க பார்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் ஹார்மோன் பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் ஹர்2 பாசிட்டிவ் பிரஸ்ட் கேன்சர் சோ தீஸ் ஆர் எ ஃபியூ டைப்ஸ் பொதுவான ஒரு புரிதல் என்னன்னா கட்டி இருந்தாலே மார்பகத்துல கட்டி இருந்தாலே அது கேன்சரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலும் இருக்கு அது உண்மையா இல்ல அது உண்மை இல்ல 90% ஆஃப் த பிரஸ்ட் லம்ப்ஸ் அது வந்துட்டு பினைன் லம்ப்ஸ்னு சொல்லுவோம் பினைன்னா அதுல கேன்சர் கிடையாது ஆனா ஓகே இது வந்துட்டு கட்டி வந்துட்டு வலி இல்ல நான் அப்படியே வீட்டுல உட்கார்றேன்னு அதுவும் தப்பு ஏன்னா அந்த நம்மளுக்கு வந்துட்டு எந்த கட்டில கேன்சர் இருக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இல்ல நீங்க வந்துட்டு டாக்டரை பார்த்துட்டு ஸ்கேன்ஸ் பண்ணி பயோப்சி பண்ணி தான் நாங்க கண்டுபிடிக்க முடியும் சோ பட் 90% ஆஃப் த லம்ப்ஸ் வந்துட்டு கேன்சரா இருக்காது
சோ எல்லா கட்டியுமே கேன்சராக இருக்காது அதே மாதிரி கட்டி மட்டுமே கேன்சரா இருக்குமா அப்படிங்கற क्वेश्चन இருக்கு இல்லையா மேம் கட்டி ஃபார்ம்ல மட்டும் தான் கேன்சர் இருக்குமா இல்ல வேற என்னென்ன ஃபார்ம்ல பிரஸ்ட் கேன்சர்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்குமா சோ இப்போ நாங்க பேசنا வாட் ஆர் தி டிஃபரண்ட் टाइप्स ஆஃப் கேன்சர் சோ बेस्ड ஆன் தி அதோட கரெக்டர் என்ன அது growth அப்படிதான் ஆகும் சோ சில பேருக்கு நல்ல கட்டியா ஃபார்ம் ஆகலாம் சில பேருக்கு ரேர்லி அது கட்டியா ஃபார்ம் ஆகாது ஜஸ்ட் அந்த சர்மத்துல வந்துட்டு கொஞ்சம் திக்கனிங் இருக்கும் இல்லனா ஒரு ஆரஞ்சு தோல் மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கும் சோ நாங்க நம்ம கிளினிக்கல் டர்ம்ஸ்ல பேசும்போது அதுக்கு போ டராஜ்னு சொல்லுவோம் போ டராஜ்னா இட்ஸ் a French word skin of an orange சோ நீங்க ஆரஞ்சு பாக்கும்போது கொஞ்சம் கொப்பி கொப்பி மாதிரி இருக்கும் இல்லையா அப்படியே இருக்கும் சில பேருக்கு வந்துட்டு கட்டி இருக்காது ஒண்ணுமே இருக்காது ஆனா காம்புல இருந்து டிஸ்சார்ஜ் இருக்கும் டிஸ்சார்ஜ்ல அது தண்ணி மாதிரி இருக்கலாம் மஞ்சள் கலர்ல இருக்கலாம் பச்சை கலர்ல இருக்கலாம் ரத்த மாதிரியும் இருக்கலாம் சோ டிஸ்சார்ஜ் பார்த்த உடனே எல்லாருக்கும் கேன்சர்னு அப்படி கிடையாது ஆனா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நீங்க வந்துட்டு செக்அப் பண்ணணும் யூஷுவலா நிப்பிள் டிஸ்சார்ஜ் எல்லாமே இருக்கும்போது நாங்க மேமோகிராம் எம்ஆர்ஐ டெஸ்ட் எல்லாமே பண்ணுவோம் சில டைம் என்ன ஆகுதுன்னா அந்த டக்ட்ஸ்ல ஏதாவது ஒரு க்ரோத் இருக்கும் அது கேன்சரா இருக்காது அந்த பேத்தலோமானே இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் வேற டைப் ஆஃப் கட்டி இருந்தாலும் அது எடுத்துதான் ஆகணும் ஏன்னா அது கொஞ்சம் டைம் ஆனப்புறம் அது கேன்சரா மாற வாய்ப்பு இருக்கு 40 வயசுக்கு அப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும் இயர்லி ஒன்ஸ் a year மேமோகிராம் பண்ணனும் ஒன்ஸ் a year நீங்க கண்டிப்பா மேமோகிராஃபி பண்ணனும் சொல்லிருந்தீங்க மேம் சோ இப்போ 20 வயசுக்கு மேற்பட்டவங்க ரொம்ப ரொம்ப ரெலெவன்ட் இப்போ இட் இஸ் ட்ரூ தட் நாங்க வந்துட்டு கீமோதெரபி சிஸ்டமிக் தெரபி இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம பாடியில இருக்கிற எல்லா செல்ஸும் அஃபெக்ட் பண்ணும் சோ கீமோதெரபினா என்ன உடம்புல எந்த செல் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா க்ரோ ஆறுது லைக் கேன்சர் அதுக்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் சோ தலைமுடி கீழே இன்னும் தலைமுடியோட செல்ஸும் அஃபெக்ட் பண்ணும் ஓவரியோட செல்ஸ் அஃபெக்ட் பண்ணும் சோ ஓவரியோட செல்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது அந்த ஃபர்டிலிட்டி அபிலிட்டி டு ஹேவ் சில்ட்ரன் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு அது ஆகக்கூடாதுன்னு நாங்க என்ன பண்ணுவோம் சில பேருக்கு நாங்க ஓவேரியன் ப்ரெசர்வேஷன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம் கீமோ சோ கீமோ கொடுக்கும்போது அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தா ஓவரிய பிரிசர்வ் பண்ணலாம் சோ அந்த மருந்து வந்துட்டு ஓவரிக்கு அஃபெக்ட் பண்ணாது ரெண்டாவது என்னன்னா பிஃபோர் ஸ்டார்டிங் தெரப்பி ஏன்னா நாங்க எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணாலும் ஓவரிக்கு அந்த எக்கோட குவாலிட்டி கம்மியாக வாய்ப்பு இருக்கு சோ சில பேருக்கு டைம் இருந்தா நாங்க அவங்க கிட்ட ஃபர்டிலிட்டி ப்ரெசர்வேஷன் பண்ண அட்வைஸ் பண்ணுவோம் சோ அதுக்கு வந்துட்டு யூ ஹேவ் வேரியஸ் டெக்னிக்ஸ் எம்பிரியோ பிரசர்வேஷன் எம்பிரியோ பிரிசர்வ் பண்ணலாம் இஃப் தே ஹேவ் அ பார்ட்னர் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பார்ட்னர் இருக்குன்னா எம்பிரியோ பிரிசர்வ் பண்ணலாம் இல்லனா எக் பிரசர்வ் கிரையோ பிரசர்வேஷனும் நாங்க பண்ணலாம் சோ இப்போ பிரஸ்ட் கேன்சர் வந்து ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா இஸ் இட் பாசிபிள் ஃபார் ஹர் டு பிரஸ்ட் ஃபீட் ஹர் சில்ட்ரன் அந்த மாதிரி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படி ரூல்ஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கா இட் இஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இப்போ நீங்க ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா 50% ஆஃப் கேசஸ்ல அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ணிருக்காங்க ஆனா இட் டிபெண்ட்ஸ் இப்போ எந்த பிரஸ்ட்ல கேன்சர் ஆயிருக்கு நாங்க அந்த டியூமர் எங்க இருந்திருக்கு அத நிப்பிளுக்கு பக்கத்துல எங்கேயாவது இருந்திருக்கு நாங்க அங்கே ஆபரேஷன் பண்ணிருக்கோம்னா மோஸ்ட் லைக்லி அவங்க பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியாது ஏன்னா அந்த இருக்கிற டக்ட்ஸ் எதுல பால் வருது நம்ம எல்லாமே எடுத்திருக்கோம் ஆனா பிரஸ்ட்ல வேற இடத்துல சைட்ல எங்கேயாவது வந்திருக்குன்னா நாங்க அதை எடுத்துட்டு வி ஷில் பி ஏபிள் டு பிரஸ்ட் ஃபீட் ஆன் ஆல்சோ ஆனா சில ஸ்டடிஸ்ல காமிச்சிருக்காங்க அந்த ஆப்ரேட் பண்ண பிரஸ்ட் அவங்களுக்கு ரேடியேஷன் எல்லாமே கடிச்சிருக்குன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் த மில்க் வேறையா இருக்கும் சோ அது அந்த பாப்பாவுக்கு ஹார்ம் பண்ணாது இட் வில் நாட் ஹார்ம் த சைல்ட் ஆனா அதோட டேஸ்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்கலாம் சோ ஆட்டோமேட்டிக்லி பாப்பா வந்துட்டு அந்த பிரஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ஃபீட் பண்ணாம இருக்கலாம் அந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்லி த பேபி மைட் ப்ரிஃபர் தி ஆப்போசிட் சைட் பட் இட் இஸ் சேஃப் டு ஃபீட் ஓகே சோ வி ஹேவ் எவிடன்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ் பண்ணிருக்காங்க ஓகே சூப்பர் மேம் ஒரு நல்ல விஷயமும் கூட இருக்கு கேட்டது சோ இப்போ ஜெனரலி காசஸ் அப்படின்ற யோசிப்போம் இல்லையா மேம் எதனால மார்பக புற்றுநோய் அப்படிங்கறது வருது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன மேம் சொல்ல முடியும் இன்க்ரீஸ்ட் எக்ஸ்போஜர் டு ஈஸ்ட்ரஜன் இப்போ ஈஸ்ட்ரஜன் என்ன இட் இஸ் அ ஹார்மோன் எல்லாருக்குமே அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இருக்கும் பெண்கள்ல கொஞ்சம் ஜாஸ்தி இதுல குவான்டிட்டியில இருக்கும்
சோ அதுக்கு தான் இப்போ சில பேருக்கு இப்போ ஈஸ்ட்ரஜன் ஓவர் எக்ஸ்போஷர்னா கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 12 வயசுல அவங்களுக்கு பீரியட் வருது இல்லனா ரொம்ப லேட்டா பீரியட் நிக்குது ஆஃப்டர் 55 ஆஃப்டர் 60 இல்லனா சில பேர் ஆஃப்டர் 30 தான் அவங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 30 தான் ஆகும் இல்லனா தே வுட் நாட் ஹேவ் பிரஸ்ட் ஃபெட் சோ இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் என்ன ஈஸ்ட்ரஜன் எக்ஸ்போஜர் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் சோ அவங்கள வந்துட்டு டெஃபினெட்லி கேன்சர் ஆகணும் அப்படி இல்லை ஆனா கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் ஆக வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி அப்பார்ட் ஃப்ரம் தட் 10% ஆஃப் த கேசஸ் வந்துட்டு ஹெரிடிட்ரியா இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக் காசஸ் அப்புறம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இன்க்ரீஸ்ட் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் வெஸ்டர்னைஸ் டயட் ரொம்ப வெளியில போயிட்டு சாப்பிடுறது ப்ராசஸ்ட் ஃபுட் அண்ட் சோ மெனி திங்ஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் உள்ளாடைகள் அணிந்திருக்கிறது கூட காரணமாக இருக்கும் சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதானா மேம் இப்போ பிராஸுக்கும் பிரஸ்ட் கேன்சருக்கும் ஒன்னும் கனெக்ஷன் இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க கருப்பு கலர்ல பிரேசியர்ஸ் போடக்கூடாது இல்லனா அண்டர் வயர் போடக்கூடாது அப்படி ஒண்ணுமே இல்ல பிரா போட்டுக்கலாம் ராத்திரி நாங்க ரிமூவ் பண்ணி வைக்கலாமா எஸ் இட்ஸ் அப் டு யூ ஆனா இது வரைக்கும் ரிசர்ச்ல வந்துட்டு இன்னர் கார்மெண்ட்ஸ்க்கும் பிரஸ்ட் கேன்சருக்கும் ஒன்னும் ரிலேஷன் கிடையாது இந்த சம்பந்தமும் கிடையாது சொல்லுங்க சோ ஃபைனல் இறுதியா ஒரு கேள்வி மேம் சோ இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு என்ன ஒரு டைம் பீரியட்ல அவங்க அடிக்கடி செக்அப்க்கு வரணும் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் மேம் ஃபாலோ அப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ ஒரு நாங்க பிரஸ்ட் கேன்சர் அவங்க கேக்குறாங்க டாக்டர் இது வந்துட்டு கியூர் பண்ணலாமா கியூர் பண்ணலாம் ஆனா அது மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு நீங்க பிரெஸ்ட காப்பாத்தி ஆபரேஷன் பண்ணாலும் இல்லனா முழுசா எடுத்தாலும் கேன்சர் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு அதுக்குதான் நாங்க ஒரு பேஷண்ட ஃபாலோ அப்ல வைக்கிறோம் சோ ஃபாலோ அப்னா யூஸ்வலா ஒரு ரெஜிமன் இருக்கு சோ ஒரு ஃபர்ஸ்ட் மூணு வருஷத்துக்கு நாங்க ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ் கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் நாங்க ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் 6 மாதத்துல ஒரு வாட்டி நாங்க கூப்பிடுவோம் 5 வருஷம் அவங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு கேன்சர் வரலன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்க கூப்பிடுவோம் சோ அப்படி நாங்க பாப்போம் எப்படி இருக்காங்க ஷி வெல் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா பேஸ்ட் ஆன் தட் நாங்க கூப்பிடுவோம் சிகிச்சை முடிந்து சரியான ஆளும் கூட அடிக்க அந்த ஃபாலோ அப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேம் இன்னைக்கு நிகழ்ச்சியில மார்பக புற்றுநோய் அது எப்படி வருது என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிச்சிருந்தீங்க ரொம்ப தேங்க்யூ மேம் தேங்க்யூ மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே இது அப்பல்லோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கும் கடகம் புற்றுநோயை வெல்வோம்